ஹாய் காய்ஸ் எல்லா தளபதி ஃபேன்ஸு மேபர் வணக்கம் நம்ம விஜய் விஜய்னா பார்த்தீங்கன்னா இப்போது சென்னை வந்துட்டார் அதாவது ஜார்ஜியாவில் உங்களுக்கே தெரியும் ஒரு சாங்கு ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கிறதா இருந்துச்சு அந்த ஷூட்டிங்னால் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு சென்னைக்கு வந்தாரா இந்த லாக்டவுன்லாம் போட ஆரம்பித்தனால சரி அந்த ஷூட்டிங் ஆனது பாதின்னு நின்று திருப்பி சென்னை வந்தாரான்னு தெரில ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த லாக்டவுன் தான் வந்துப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே மொத்தம் இருபத்தஞ்சி நாள் கிட்ட ஷெடியூல் இருந்துச்சு மேபி இதனால் லாக்டவுன்றனால கூட வேமா நம்ம விஜய் அண்ணா வந்திருக்கலாம் அடுத்தடுத்து கம்ப்ளீட் அப்டேட் வருமா அப்படின்றது வந்து ஒரு தான் இருக்குது ஏன்னா இப்போ கூட உங்களுக்கு தெரிய ரீசெண்டாக வலிமை படத்தோட ஃபஸ்ட் லுக் கூட இந்த கொரோனா காரணமாக தள்ளி வச்சுட்டாங்க அஃபிஷியலாக நோட்டீஸ் கூட வந்துச்சு இப்போ விஜய் அண்ணா படத்தோட அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ரெண்டு அதாவது அண்ணாவோட பர்த்டேக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்னா ஃபர்ஸ்ட் லுக்கு சிங்கிள் ட்ராக் அந்த மாதிரி வரிசையாக வரும் அது மட்டும் இல்லாமல் தலைபு சிக்ஸ்டி ஃபைவ் படம் தீபாவளிக்கா பொங்கலுக்காக வேறு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஏன்னா அண்ணாத்த படம் தீபாவளிக்குன்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக பொங்கலாக இல்லை லாக்டவுன் போட்டு திருப்பி இதே ஒரு வருஷம் தள்ளி வச்சுருவான் அதுவும் தெரியலை சரி அடுத்த அப்டேட்டுக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லுக் தான் ஏன்னா அதுவும் விஜய் நான் என்ன மாதிரி பிளான் பண்ணுறான்னு தெரில இந்த வலிமை படமே தள்ளி போனனால ஸோ பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கு வந்து ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கேட்டால் அதுவுமே ஒரு சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா இந்த ஒரு வாரம் மட்டுந்தான் ஒரு சில விதிமுறைகளோட கட்டுப்பாடுகளோடு வந்து லாக்டவுன் அறிவிச்சிருக்காங்க இந்த ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கொரோனா கேசஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஃபுல்லாக லாக்டவுன் அதாவது கம்ப்ளீட் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்க அப்படின்னா இந்த ஷூட்டிங்கும் எடுக்க முடியாது நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு வந்துடுவோம் இந்த மாதிரிலாம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால ஷூட்டிங் டிலே ஆச்சுன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லுக்குன்றது விட மாட்டாங்க ஏன்னா ஃபேனை அதாவது நம்மளை என்கேஜாக வச்சுக்க ஏன்னா பட படத்தோட ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அடுத்தடுத்த அப்டேட் கூட கண் ஒரு என்ன சொல்கிறது ஃபேன்ஸோட அந்த எதிர்பார்ப்பை தூண்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஷூட்டிங்கே எடுக்காத போது ஃபர்ஸ்டில் கூப்பிட்டு அது ஒரு ப்ரோஜனமே இருக்காது அதனால் இந்த ஷூட்டிங் இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த அப்டேட் ஆனது நமக்கும் கிடைக்குன்னு நினைக்கிறேன் ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னான்னு ஸோ அவ்வளோதான் இந்த சண்டே உங்களை எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள் எனக்கெலாம் செம்ம பூரா போதும் இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு எனக்கு கிடைக்கிற ஒரு நாள் தான் லீவு இப்போ அந்த லீவுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா முடக்கி வச்ச மாதிரி இருக்குது பார்ப்போம் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சா எல்லாருமே நல்லா இருக்கலாம் இந்த கொரோனா வச்சு நம்மளை ரெண்டு வருஷம் பாடாகப்படுத்துது ஓகே ஹாஸ் அவ்வளோதான் விஜய்ண்ணா வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் அவர் போல மாஸ்க்கை போட்டு அப்படியே செட்டு இல்ல அந்த சுகேஸை ப்ரீஃப் கேஸை எடுத்துகிட்டு வருவார் வேறு லெவல் தான் ஓகே ஹாஸ் மேற்கொண்டு அடுத்த அப்டேட் வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்